நல்லமா, நீ சாவரத்துக்கு உடந்தையா இருந்த எல்லாரையும் கொன்னுடு, ஒருத்தரையும் விடாத. ஆமாக்கா, இன்னையோட அந்த இந்திரசேன கதை முடிய போகுது. அந்த இந்திரசேன கொண்டு என்னோட 75 வருஷத்து தீய நான் அணைச்சுக்க போறேன். சோழ, இன்னைக்கு ராத்திரி அந்த வாசு வீட்ல இருந்தா வாசுவ அந்த நல்லமா கொன்றுவா. என்னமா சொல்றீங்க? நீங்க இருக்கும்போது அது நடக்குமா? அது நடக்கதான் விட்டுருவீங்களா? வாசு இங்க இருந்தா வாசுவை என்னால காப்பாத்த முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த வீட்ல இருக்க ஏதோ ஒரு தெய்வ சக்தி என்ன தடுத்துருமோன்னு நான் சந்தேகப்படுறேன். நாம எப்படியாவது வாசுவை இன்னைக்கு காப்பாத்தியே ஆகணும். அதனால வாசுவை நாம இன்னைக்கு ராத்திரி இந்த வீட்டுல தங்க விடக்கூடாது. போ, போய் பவித்ரா கூட்டிட்டு வா. சரிம்மா. வா பவித்ரா, உன்னால இன்னைக்கு ஒரு காரியம் நடக்கணும். நான் என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா. செய்றேன். லக்ஷ்மிக்குள்ள நல்லமா இருக்கிறது உண்மைதான். அவ இன்னைக்கு ராத்திரி வாசுவ கொல்லணுங்கிற வெறியோட இருக்கிறா. என்னமா சொல்றீங்க? இதுக்காம நான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். இங்க பாருங்கம்மா, எனக்கு என் வாசு வேணும். அவர் இல்லைன்னா பவித்ரா, நான் இருக்கிற வரைக்கும் உன் வாசுக்கு ஒண்ணு ஆகாது, ஆகவும் விட மாட்டேன். இன்னைக்கு நாம வாசுவ காப்பாத்தணும்னா வாசு இன்னைக்கு ராத்திரி இந்த வீட்டுல இருக்க கூடாது. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? எப்படி நாம வாசுவை காப்பாத்த போறோம்? நாம காப்பாத்த போறது இல்ல, நீதான் வாசுவை காப்பாத்த போற. என்னமா சொல்றீங்க? நான் எப்படி வாசுவை காப்பாத்த முடியும்? இன்னைக்கு ராத்திரி வாசு கிட்ட ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி எப்படியாவது வாசுவை வெளிய கூட்டிட்டு போயிரு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன். அவர் சாதாரணமாவே என் கூட வரமாட்டாருமா? அதுவும் இப்போ. ஐயோ, லக்ஷ்மி இந்த மாதிரி நேரத்துல தனியா விட்டுட்டு அவர் அங்கேயும் இங்கேயும் நகர மாட்டாருமா? கண்டிப்பா அவர் என் கூட வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இதுக்கு வேற ஏதாவது யோசனை இருந்தா சொல்லுங்கம்மா. என்னம்மா சொல்றீங்க? நீங்களும் ஒரு பொண்டாட்டி தானே? அவரையும் உங்க கூட வரமாட்டாரு? உங்க மேல பாசமே இல்லாதவருக்காகவா இவ்வளவு போராடுறீங்க? அந்த கொடுமையை ஏன் கேக்குறீங்க? வாசு சார் ஒரு காலத்துல பவித்ரா கண்ணு மேல உயிரையே வச்சிருந்தாரு. என்னைக்கு செத்து போன லக்ஷ்மி திரும்பி வந்தாளோ அன்னைக்கே அன்னைக்கே என் பவித்ரா கண்ணோட சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. அம்மா, அதனாலதான் சொல்றேன், நீங்க தான் பவித்ரா கண்ண வாசு சாரோட சேர்த்து வைக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? லட்சுமி செத்து போய் திரும்பி வந்தவளா? சோல, அத பத்தி அப்புறம் பேசுவோம். சரி பவித்ரா, நான் ஒரு யோசனை சொல்றேன், அத கவனமா கேட்டுக்கோ. சொல்லுங்கம்மா. நீங்க சொன்ன மாதிரி நடந்தா என்ன மாதிரி சந்தோஷப்படுறவங்க இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டாங்க. அப்படி நீங்க சொன்ன மாதிரி நடக்கலன்னா அந்த லட்சுமியை கொண்டுட்டாவது என் வாசுவை என்னோட சேர்த்து வைங்கம்மா. ஏ சித்ராங்கி, நான் நினைச்சது சரிதான், நீ காமினிக்கு உதவி பண்ணதா வந்திருக்கியா? சரி சரி, நான் அந்த இந்திரசேன கொண்டுட்டு அப்புறம் காமினிய கொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு காமினிய கொண்டுட்டு அதுக்கப்புறம் இந்திரசேன கொல்ல போறேன். நீ என்ன திட்டம் போட்டாலும் என்கிட்ட நடக்காது. நீ சொன்ன மாதிரி பால்ல ஒரு மருந்தும் தண்ணில ஒரு மருந்தும் நல்லா ஊத்தி கலந்திருக்கேன். எப்படியாவது இதுல ஒண்ண அந்த மீனாட்சி கிழவிய குடிக்க வச்சிரு. வா.
வா பவித்ரா, நேரா அடிச்சு முதல்ல இந்த பாலை குடிங்க. இல்ல பவித்ரா, எனக்கு வேணாம். எனக்கு வயிறு என்னமோ மாதிரி இருக்கு. இந்தாங்க, அப்போ இந்த சுடுதண்ணியை குடிங்க, வயிறு சரியாயிடும். இல்ல வேண்டாம், எனக்கு இப்ப தாகம் எடுக்கல. தண்ணி இப்படி வச்சுட்டு போ, வேணும்னா குடிச்சுக்கிறேன். நீ அந்த பாலை வேஸ்ட் பண்ணாம குடிச்சிட்டு தூங்கு. அத்தை, இன்னும் மூணு நாள் தான் இருக்கு. எதுக்கு மூணு நாளுங்கிற? லக்ஷ்மி அந்த நல்ல மாத்தாவுக்கு பூஜை பண்ண இன்னும் மூணு நாள் தான் இருக்குன்னு சொன்னேன். ஓ ஆமா பவித்ரா, எப்படியாவது மூணு நாள் முடிஞ்சு லக்ஷ்மி அந்த பூஜை பண்ண வைக்கணும். அந்த பூஜைக்கு நான் இங்க இருக்கணுமா அத்த? பாவம் காவியா, வயசு பொண்ண நாம அங்க தனியா விட்டுட்டு வந்திருக்கோம். அதனால நான் நம்ம வீட்டுக்கு போய் காவியாவை பாத்துக்கிறேன். வேண்டாம் பவித்ரா, இத்தனை நாள் இங்க இருந்துட்டோம். அந்த பூஜையை முடிச்சுட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஊருக்கு போவோம். வீட்டுல காவியாவுக்கு துணையா ஆள் வச்சுட்டு வந்திருக்கேன்ல. அப்புறம் நான் சொன்னதை மறந்துடாத பவித்ரா. நீங்க என்ன சொன்னீங்க? இந்த பாலை குடிச்சிட்டு தூங்க சொன்னேன். சரிங்க, நீங்க சீக்கிரம் உள்ள வந்து தூங்குங்க, நான் பாலை குடிச்சிட்டு தூங்குறேன். வாங்குது கண்ணு கண்ணு. ஐயோ என்ன கண்ணு, அந்த கிழவி இப்படி பண்ணிட்டா? அப்ப இன்னைக்கு லக்ஷ்மி உடம்புக்குள்ள இருக்கிற நல்லம்மா வாசு சார கொன்னுடுவாளா கண்ணு? ஐயோ கண்ணு, அடிச்சு கிடிச்சு வச்சிடாத கண்ணு. அதுக்கப்புறம் சத்தம் கேட்டு கிழவி உள்ள வந்து காரணம் என்னன்னு கேட்டா உன்னால எந்த காரணமும் சொல்ல முடியாது. நான் அப்படி கேட்டது தப்புதான், இருந்தாலும் இங்க நடக்கறதெல்லாம் பார்த்தா அப்படிதானே இருக்கு. இன்னைக்கு வாசு இந்த வீட்ல இருக்க மாட்டாரு. அப்படி வாசு இந்த வீட்ல இருந்தா லக்ஷ்மி இந்த வீட்ல இருக்க மாட்டா. அது பேய் பிடிச்ச லக்ஷ்மி கண்ணு. அவ உடம்புக்குள்ள எப்போ அந்த நல்லம்மா ஆவி வருது போதுன்னு தெரியல. அவகிட்ட நாம கொஞ்சம் பார்த்துதான் நடந்துக்கணும். எது எப்படியோ வாசு சார இன்னைக்கு நாம காப்பாத்தியே ஆகணும். அந்த கிழவி தண்ணியை குடிச்சிருந்தா இந்நேரம் மயங்கி இருக்கும். அதை தூக்கிட்டு வாசு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாரு. அந்த நல்லம்மா கையால இன்னைக்கு வாசுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. யூ, எல்லாத்தையும் இந்த கிழவி கெடுத்துரும் போல இருக்கே. நான் எவ்வளவு டென்ஷனா இருக்கேன். யோ பாரு, நல்லா குறட்டை விட்டு தூங்குறான். இதுக்கும் அந்த மீனாட்சி கிழவி ரூமுக்கு போய் பார்க்கலாமா? ஒருவேளை நாம வந்ததுக்கு அப்புறம் அந்த கிழவி தாகம்னு தண்ணியை குடிச்சிருந்தா வாய்ப்பு இருக்கு. பாப்போம்.
அத்த 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 இப்படி தண்ணியை குடிச்சிருச்சு. வாசு சொல்லு பவித்ரா, என்ன இந்த நேரத்துல? வாசு அத்தைக்கு அத்தைக்கு அம்மாக்கு என்னாச்சு? நான் தூக்கம் வராம வெளியில நடந்துகிட்டு இருந்தேன். அப்ப அத்தையோட முரங்கல் சத்தம் கேட்டு பைக்ல நான் ஓடி போய் பார்த்தேன். அங்க அங்க அம்மாவுக்கு என்னதான் ஆச்சு சொல்ல? அங்க அங்க போய் பார்த்தா அத்தை மூச்சு பயிற்சி இல்லாம இருக்காங்க. ஏய், நீ என்ன சொல்ற? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சீக்கிரம் போலாம் வாங்க. அம்மா 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 என்னாச்சு? அம்மா என்னாச்சு? அம்மா எந்திரிங்கம்மா, அம்மா அம்மா எந்திரிங்கம்மா, அம்மா அம்மா எந்திரிங்கம்மா, அத்தை எந்திரிங்க அத்தை, அம்மா அத்தை, அம்மா அத்தை, அத்தை எந்திரிங்க அத்தை, அம்மா எந்திரிங்கம்மா, முதல்ல கண்ண திறந்து பாருங்கம்மா, அம்மா அம்மா எந்திரிங்க அத்தை, எந்திரிங்கம்மா. எங்க அத்தைக்கு என்னாச்சு தெரியல லட்சுமி. திடீர்னு வந்து பார்த்தா அத்தை மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. அம்மா எந்திரிங்கம்மா, அம்மா அம்மா கண்ண திறங்கம்மா, அம்மா கண்ண திறங்கம்மா, அம்மா எந்திரிங்கம்மா, அம்மா கண்ண திறந்து பாருங்கம்மா. ஏங்க இங்க என்ன அம்மா அம்மான்னு கூப்டா எப்படிங்க? அத்தை சீக்கிரம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. என்ன நல்லமாவே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ சொல்றா? அப்போ லட்சுமிக்குள்ள நல்லமா இல்லையா? லட்சுமி உண்மையிலேயே உங்க அத்தை மேல இருக்க பாசத்தினால சொல்றாளோ? ஆமா வாசு, சீக்கிரம் தூக்குங்க, அத்தையும் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். சரி தூக்கு. பவித்ரா நீ வீட்ல இரு, லட்சுமி அம்மா பாத்துக்க, நான் அம்மா கூட ஹாஸ்பிடல் போறேன். என்ன வாசு, நான் உங்க கூட வந்தா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் இல்ல? இல்ல, என்னால அம்மா ஹாஸ்பிடல்ல இருந்து சமாளிக்க முடியும். நீ வீட்ல இருந்து லட்சுமி அம்மா பாத்துக்க, நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்ப அதுக்கு தான் சொல்றேன். சரி வாசு, ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு உடனே கால் பண்ணுங்க. சரி கண்டிப்பா நான் சொல்றேன், நீ லட்சுமி அம்மா பாத்துக்க. நல்லமா, இன்னைக்கு வாசுவ உன்னால கொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, இப்போ நீ லட்சுமியோட உடம்புக்குள்ள இல்ல. இன்னைக்கு லட்சுமியோட உடம்புக்குள்ள நான் உன்னை வர விட மாட்டேன். சித்ராங்கி, இன்னைக்கு நான் போட்ட திட்டப்படி இந்த காமினிய கொல்ல போறேன். உன்னால முடிஞ்சா இந்த காமினிய காப்பாத்து பாக்குறேன். என்னோட முதல் பலி இந்த காமினிதான். வாப்பா வித்ரா போய் தூங்கலாம். நீ போய் தூங்கு லட்சுமி. நான் தனியா படுக்கிறதா? அப்புறம் நல்லம்மா என்ன ஏதாவது பண்ணிட்டா? ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நீ என் கூட வந்து துணைக்கு படுத்துக்கோ. அதில்ல, எனக்கு புது இடத்துல படுத்தாலாம் தூக்கம் வராது. உன்னை தூங்க வைக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இல்ல இல்ல, உன்னை தூங்க வைக்கிறது என்னோட பொறுப்பு. வா நீ போ. பவித்ரா, என்கிட்ட நீ வசமா மாட்டிக்கிட்ட. உங்ககிட்ட இருந்துதான் என் பழி வாங்குற படலத்தை ஆரம்பிக்க போறேன். பவித்ரா வா. பவித்ரா இல்ல, நீ இப்போ நான் பின்னாடி வரேன். வான்னு சொல்றல்ல, வா. பவித்ரா வா. பவித்ரா
வா. வா. ஷூ குல்றாளே. பவித்ரா, அத்தையும் அவரு வீட்டுக்கு வர வரைக்கும் நீ ஏன் கூட தான் இருக்கணும். என்ன தனியா விட்டுட்டு நீ எங்க போய்டாத? ஏ லட்சுமி அப்படி சொல்ற? உன்னை தனியா விட்டுட்டு நான் மட்டும் தனியா எங்க போக போறேன்? இல்ல பவித்ரா, என்ன தனியா விட்டுட்டு நீ எங்கயாவது போயிட்டேன்னா அந்த நல்ல மாவி என் மேல வந்துரும். அதுக்காக தான் சொல்றேன். எதுக்கு லட்சுமி இப்படி பயப்படுற? நல்லம்மா எனக்குள்ள வந்துட்டா நான் யார் யாரை கொல்லுவேன்னு எனக்கே தெரியாது. ஐயோ, அதை நினைச்சு பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. என்ன இப்படி பயமுறுத்துறா? இவர்கிட்ட இருந்து எப்படி நாம தப்பிக்கிறது? பேசாம போய் பாரதியை கூட்டிட்டு வந்துடலாமா? என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஒண்ணு இல்ல லட்சுமி, நீ தூங்க, நான் அதை வந்துடு. பவித்ரா வேண்டாம். பவித்ரா, என்ன தனியா விட்டுட்டு எங்கேயும் போயிடாத. என் கூடவே இரு பவித்ரா, பிளீஸ். இல்ல, நான் சொன்னா கேளு பவித்ரா. வா பவித்ரா. லட்சுமி, நான் போய் பாரதியை கூட்டிட்டு வந்துடுறேன். பவித்ரா, என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாத. எனக்கு தனியா இருக்க ரொம்ப பயமா இருக்கு. நீ முதல்ல படி. படு, படு சொல்றல்ல. அந்த குந்தம்மாவை உனக்கு துணைக்கு கூட்டிட்டு போலான்னு பாக்குறியா காமினி? நீ முன்னாடி போ, உனக்கு துணையா நான் அவளை பின்னாடி அனுப்பி வைக்கிறேன். ஏ பவித்ரா, என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறியா? நான் எனக்கு அந்த இந்திரசேனனை தான் குறி வச்ச. ஆனா நீ நடுவுல வந்து மாட்டிக்கிட்ட. நிஜமாவே உன்னதான் முதல்ல கொல்லணும். ஏன்னா எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம். அதனாலதான் நான் இன்னைக்கு உன்னை முதல்ல கொல்ல போறேன். இன்னைக்கு நீ என் கையால அநியாயமா சாக போறடி. லட்சுமி இப்ப நல்லமாவா இருக்காளா இல்ல லட்சுமியா இருக்காளா? நல்லம்மா இன்னைக்கு வாசுவ கொல்ல போறான்னு தெரிஞ்சுதான் அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்புனீங்க. ஆனா இப்ப நல்லம்மா கிட்ட அந்த பவித்ரா மாட்டிக்கிட்டா போல இருக்கே. இல்ல சோழ, இப்ப அவ லட்சுமியா இல்ல, நல்லம்மாவா தான் இருக்கா. ஆனா பவித்ரா எதுவும் பண்ணாம அவ பக்கத்திலேயே ஏன் படுக்க வச்சிருக்கா? அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அம்மா, இந்த வெத்தலையில அப்பப்ப நடக்கிறது மட்டும்தான் தெரியுமா? ஏன் சொல்ல அப்படி கேக்குற? இல்லம்மா, பின்னாடி என்ன நடக்கும் தெரிஞ்சா பவித்ராவை நம்மளால காப்பாத்த முடியும்ல? இல்லம்மா, முன்னாடி நடக்கிறது தெரிஞ்சா லட்சுமியோட கையில கட்டியிருக்க கயறு உண்மையிலே சக்தி வாய்ந்த கயரா இல்ல சும்மா கட்டியிருக்க கயரான்னு தெரிஞ்சுக்கலாம்ல? அதனாலதான் கேட்டேன். இப்ப எதுக்கு உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்திருக்கு? இல்லம்மா, முன்னாடி லட்சுமி கையில அந்த கயர் இல்ல, அதனால உங்களால அவளை நெருங்க முடிஞ்சது. அப்புறம் அந்த மீனாட்சி அம்மா அந்த கயரை லட்சுமி கையில கட்டி விட்ட பிறகு நீங்க லட்சுமி கிட்ட நெருங்க முடியல. ஆனா இப்ப மறுபடியும் உங்களால லட்சுமிய சுலபமா நெருங்க முடியுது, அதனாலதான் கேட்டேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான், எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. ஆனா நீ நினைக்கிற மாதிரி இந்த வெத்தலையில முன்னாடி நடக்க போறதையும் பின்னாடி நடக்க போறதையும் பார்க்க முடியாது. அப்பப்ப நடக்கிறத மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா
இன்னைக்கு நான் எப்படியும் நல்லம்மாவ பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுப்பேன். இன்னைக்கு அந்த நல்லம்மா என்னெல்லாம் பண்ண போறா, எதுக்காக பண்றானே இன்னைக்கு நாம இந்த வெத்தலையில பார்க்க போறோம் சொல்ல. அப்பதான் நல்லம்மாவ நம்ம கையில கொண்டு வர முடியும். நல்லம்மாவ எப்படிமா உங்க கையில கொண்டு வர முடியும்? இன்னைக்கு இந்த லட்சுமிக்குள்ள இருக்கிற நல்லம்மா கண்டிப்பா பவித்ராவை ஏதாவது பண்ணுவா. அப்படி நல்லம்மா பண்ணும்போது பழைய கதைய கண்டிப்பா சொல்லுவா. அத நாம தெரிஞ்சுக்கிட்டா அத வச்சு நல்லம்மாவுக்கு நாம உதவி பண்ற மாதிரி நடிச்சு நல்லம்மாவை என் கைக்குள்ள வச்சுக்குவேன்.